ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டில் வழக்கம் போல் இந்த பைக்கை இது கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மைலேஜ் இருக்குது, டைனமிக் டிசைன், அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. இங்கே கதையே வேறு. நம்ம வந்து எத்தனையோ மூவிஸ்லாம் பார்த்துருப்போம், ஹீரோ வந்தாலும் சரி வில்லனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த பைக் பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ 1996 ப்ரொடக்ஷனுக்கு வந்து டில் டேட் 2005 வரைக்கும் வந்து இந்த பைக் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா டில் டேட் வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இல்லைனாலும் ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு தனி பேர் வாங்கியிருக்கு. அப்படி என்னடா பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யமஹாவோட RX 135. RX 135 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கிற பைக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் கட்டிங் டிசைனோ ஃபேரிங்கோ அப்படி எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஸ்டைலில் வந்த பைக். ஸோ வந்து அப்போ 1980s 1990s வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெட்டல் அண்ட் க்ரோம் ஃபினிஷிங் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி க்ரோம் ஃபினிஷிங் நான் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணலாம், பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரோம் ஃபினிஷிங் மட்காட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நைட்டில் பார்க்கும்போது பைக் வந்து சூப்பராக இருக்கும் ஸ்டான்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பைக்கோட ஃப்ரண்ட்ஸ் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஹாலஜன் ஹெட்லைட் அண்ட் தென் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட விசிபிலிட்டி வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு அப்போதைக்கு நல்லாயிருக்கும், பட் இப்போலாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போக் வீல் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பைக்கோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் RX 100. ஸோ அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அந்த வண்டியோட ஓவரால் அந்த இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ RX 135 இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்க்கலாம். இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 132cc 2-stroke இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாதிரி அந்த 4-strokeலாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து 2-stroke. ஸோ வண்டியோட புல்லிங் பவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க் இந்த வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 12 BHP பவர் அண்ட் தென் 10 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் ஒரு 4-speed கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கரிங் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு டிசைன்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டது தான். உங்களுக்கு வந்து 5-speed இருக்குது 135, அது வந்து பார்த்தீங்கன்னா 14 BHP ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் நம்மக்கிட்ட இருக்கிற வெஹிக்கல் வந்து 12 BHP தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் க்ரோம் ஃபினிஷிங் பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து அவ்வளோ சூப்பராக டிசைனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க யமஹா. ஸோ எனக்கு வந்து இந்த பைக்கில் ஓரல் எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் வந்து இப்போ இந்த இப்போ வர பைக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இந்த விண்டேஜ் பைக் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த RX 135 பேஜிங்காக இருக்கட்டும், யமஹா வந்து இப்போ வந்து நம்ம சிம்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சாஃப்டர் சைடில் நீங்கள் வந்து லாங் ரைட்ஸ் வந்தாலும் சரி ஸ்ட்ரீட் ரைடாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்குது RX 135. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக குரோமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல கொஞ்சம் பீட் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பீட்டுக்காக இவங்க வந்து ஓனர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து வண்டியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 765 வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஒரு டாலர் ரைடர் வந்தாலும் சரி ஷார்ட் ரைடர் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும் RX 135. ஸோ இந்த டேங்க் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10.5 liter டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ RX 135 மைலேஜ் வச்சு பார்க்கும்போது ஒரு 35-40 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து அந்த பைக்கோட இன்ஜின் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் டிரைவ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வரலாம் இருக்கும், பட் மைலேஜ் அடிவாங்க. ஸோ இப்போ அந்த வண்டியோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி அனலாகில். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் லைட்டு எல்லாமே ஃபுல்லாக அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் வந்து நல்ல ஒரு அப்ரேட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த யூ பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளச் லிவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பாரே வந்து எனக்கு ஓட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதை நம்ம டிரைவிங் ரிவியூவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சீட் பற்றி நான் சொல்லியாகணும். சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிட் சீட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து ஒரு சிங்கிள் சீட் தான். சீட்டோட கம்ஃபர்ட்டை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில் டிரைவ் ரிவியூவில் பார்ப்போம். ஸோ இந்த பைக்கோட ரியர் கிராப் ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிலியன் கம்ஃபர்ட் வந்து இந்த பைக்கில் சூப்பராக இருக்குது. நான் இங்கே இன்னொன்று நோட் பண்ணதுன்னா ஸோ அந்த ரிம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் டவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்போர்ட்டி வரலாம் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-inch வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல க்ரோம் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது. பைக்கோட சைட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க இப்போ ரியரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க. ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்று பார்க்கறதுக்கு இல்லை. ரியர் டிசைன் வந்து சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாக்ஸான ரியர் லைட்டு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் தான். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் வந்து சொல்லிடலாம் இல்லையா, உங்களுக்கு வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இல்லை, இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு. ஸோ பீட்டுக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டில் வந்து பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து RX-ஓட டிசைனில் வந்து பிடிச்சதுனால டிசைன் ஃபினிஷிங் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு கம்ப்ளீட்டான ஃபிட் ஃபினிஷும் சரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரி இப்போ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு டேரக்டாக எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டுருவாங்க.
ஸோ ஓகே கேஸ் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டூ ஸ்ட்ரோக் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் இந்த ரைட் ரிவ்யூவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது வண்டியோட பீட் வந்து கேளுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்டும் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அந்த எஜைல் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் பைக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்குது பைக்கு. எல்லாமே ஆர்எக்ஸ் 100 வந்து ஒரு அத்து புடின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆர்எக்ஸ் 135 வந்து.
ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பவர் டெஸ்ட் வந்து பண்ணுவோம் RX 135ல. சரி, அதேமாதிரி ரைடர் கம்ஃபர்ட்டை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் பில்லியனோட ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன், பட் பில்லியனுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பைக்கோட சீட் கம்ஃபர்ட் தான் எல்லாமே வந்து இதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். ஒரே பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த RX 100 வந்து 135 தான். ஸோ ஏன்னா இந்த ரிவ்யூ இந்த பைக்கை பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்து மேட் பண்ணியிருக்காங்க யமஹா சைக்கிள். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோட ஒரு சின்ன பவர் டெஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ பைக் வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்கு. நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கு, பட் இவ்வளோ பழைய பைக் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அகைன் ஒரு பவர் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த பைக் மீனிங்லாம் இருக்குது பயங்கரமாக. ஸோ ஈஸியாக நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கிளட்ச் விட்டுருக்கே மீனிங் ஆகுது. பைக்கோட பவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிராப் பாலிசி, ஸோ அந்த ஓல்டு வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் வந்து அவங்க அப்படிலாம் சொன்னாலும், பட் இந்த RX சீரீஸில் RX 100 130 அழிவே கிடையாது. ஸோ எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் என்ன வந்தாலும் RX 100 எப்போ RX 100 தான். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ இங்கே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி இந்த RX 100 பிடிச்சிருந்தாவே எங்கள் சேனலுக்கு ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ RX 100 லவர்ஸ் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் 400 சேனல். ஸோ ஃபைனலி ஒரு ட்ராக் வந்து பார்த்துடலாம்.